அன்பு நண்பர்களே, அருமை சுற்றங்களே, குரல் மொழி பகுதியிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்வெய்துகிறேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்பது திருக்குறளினுடைய முதல் குறள். எழுத்துகளெல்லாம் அகரத்தை முதலாக கொண்டிருக்கின்றன. அதுபோல இந்த உலகம் ஆதி பகவன் என்ற இறைவனை முதலாக கொண்டு இயங்குகிறது என்பதுதான் இந்த குறளினுடைய பொருளாக அனைத்து உரையாசிரியர்களும் கூறி வருகிறார்கள். ஆனால் பரிமேலழகர் உரையிலே ஒரு சிறு குறிப்பு சற்று வேறுபட்டிருப்பதை நம்மால் காண முடிகிறது. எழுத்துகளில் எல்லா எழுத்துகளும் பெரும்பான்மையான மொழிகளில் ஆ என்ற ஓசையை அடிப்படை ஓசையாக கொண்டு பிறக்கின்றன. அதுபோல இந்த உலகம் இறைவனை அடிப்படையாக கொண்டு இயங்குகிறது என்று ஒரு பொருள் தருகிறார். இன்னொரு பொருள் என்ன என்று சொன்னால், அகரம் என்ற எழுத்தை உச்சரிக்கிற போது இந்த நாக்கு இருக்கிறதே, இது படுகடையாக இருக்கிறது. எந்த பிறழ்ச்சியும் இல்லாமல் அகரத்தை ஒலிக்கிற போது அது படுகடையாக இருந்து ஒலியை எழுப்புகிறது. வாயை பிளந்தாலே போதும், அது ஆ என்ற ஒலியை தருகிறது. முயற்சி இல்லாமல் மிக எளிதாக சொல்லக்கூடிய ஒலி அகரம். அதுபோல இறைவன் என்பவன் எந்த ஒரு முயற்சியும் இல்லாமல் நமக்கு அருள் தரக்கூடியவன், மிகவும் எளிமையானவன் என்பதனை இங்கே நாம் குறிப்பிட வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் விரியக்கூடிய தத்துவத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறதா அல்லது சுருங்கக்கூடிய தத்துவத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறதா என்பதை இயற்பியல் அறிஞர்கள் தொடர்ந்து ஆண்டாண்டு காலமாக ஆராய்ச்சி செய்து வருகிறார்கள். ஆனால் இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் விரியக்கூடிய தத்துவத்தை அடிப்படையாக கொண்டுகிறது என்பதைத்தான், ஆ என்றால் வாய் பிளத்தல், வாய் பிளக்கிற போது எழுகிற அந்த பிளப்பு, அதுதான் விரிதல் தத்துவம். அந்த விரிதல் தத்துவத்தை அடிப்படையாக கொண்டுதான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதனை இறைவனை அடிப்படையாக கொண்டு, மொழியை அடிப்படையாக கொண்டு வள்ளுவர் மிகப்பெரிய அறிவியலை முன்வைக்கிறார் என்று கூட பார்க்கலாம். இப்படி அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்ற திருக்குறளிலே இத்தனை உட்பொருள்கள் பொதிந்திருக்கின்றன என்பதனை குறள் மொழி வாயிலாக உங்களிடம் பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்வெய்துகிறேன். அன்புடன், திருமலை அழகன்.